ஸ்மார்ட் ட்ராவலிங் விஜே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இவர் தான் நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரைபர். இது அவங்க ஏரியாங்களாமா, டெலிவரி பண்ண இடத்த வந்தில் இடம்லாம் சூப்பராக இருக்குது. மச்சான் ஒரு தங்கச்சி கொடுத்த ஒரு தங்கச்சி. நம்ம ஊர் வந்து இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போகணும். ஊர் பேருங்க? சேமங்கி. சேமங்கி கரூர் பிளேட்டும் நொய்யல் ரோட்டில். நொய்யல் ரோடு. ஓகே ஓகேங்க. யாருங்க உங்களை? வா, வண்டி வாங்க. என்ன இருப்ப வச்சு இதில்? இப்போ நீங்கள் வண்டி வாங்கிறத சொல்லியிருக்கீங்களா இல்லைங்க? இப்போ யார்ட்டுமே சொல்ல ப்ரோ. என்ன தவிர? உங்கள்கிட்ட, எங்கள் வீட்டில். அவ்வளோதான். உங்கள் மச்சாங்கிட்ட? மச்சான மாப்பிள்ளைங்களா? நீங்கள் பிறந்து வளர்ந்த ஊர் இதுதாங்களா ப்ரோ? இல்லை, அந்த ஊர் தாங்க. அந்த ஊர் தாங்களா? நீங்கள் டிரைவிங் கற்று எத்தனை வருஷம் ஆகுதுங்க? நான் டிரைவிங் கற்று 8 வருஷம் ஆகுது ப்ரோ. 8 வருஷங்களா? 8 வருஷமா. லாரி ஓட்டி 8 வருஷம் ஆகுது. லாரி ஓட்டி? அதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 2 வருஷமா சும்மா காரு, லைட் லைசன்ஸ் வச்சுட்டு. காரு லைட்டு லைசன்ஸ் வச்சுக்கிட்டு? அதுக்கு ஆமாங்க, அதுக்கு தேவை இல்லைங்க. அதெல்லாம் ஓட்டிட்டுங்க. அதுக்கப்புறம் ஹெலி போட்டு இப்போ லோக்கலில் பெருசர் வண்டி ஓட்டினேன். பெருசர் வண்டிங்களா? சரிங்க ப்ரோ. ஆமாங்க ப்ரோ. அதிகமாக இந்த ஆந்திரா டு கேரளாங்களா? ஆமாங்க. சிமெண்ட் வந்து அதிகமாக ஆந்திராவில் உற்பத்தி ஆகுதுங்க. ஃப்ரெண்டோட அண்ணாவை அதை ஓட்டிட்டு இருக்காங்க சிமெண்ட் வண்டி. டாரஸ் கடப்பா தாண்டி இருக்குல்ல, இறகுண்டலான்னு ஒரு ஊர் இருக்கு. கடப்பா பக்கங்க? கடப்பா தாண்டி இறகுண்டலான்னு ஒரு ஊர் இருக்கு. இறகுண்டலாங்களா? அங்கேருந்து ஒட்டி வருவீங்களா? அங்கே தான் பாரதி சிமெண்ட்டு, சுவாரி, பென்னா. இந்த சிமெண்ட்லாம் அங்கேருந்து ஏற்றிட்டு வரும். ஏற்றிட்டு கேரளா, கோயம்புத்தூர். இப்போ கடைசியாக வந்து கொரியர் வண்டி ஓட்டிட்டுங்க. கொரியர் பரவாயில்லைங்களா? அது கொரியருங்க. எந்த ஊர்லேருந்து எந்த ஊர் ஓட்டுறீங்க? சேலம் டு மும்பை. சேலம் டு வண்டி. இப்போ எப்படிங்க, சிங்கிள் டிரைவராக போயிடுறீங்களா? டபுள் 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 டிரைவர். போகிறதுக்கு எத்தனை நாள் ஆகுதுங்க மும்பை? இந்த மும்பை 7 மணி நேரத்தில் அங்கே கொண்டு நம்ம பார்சலில் டெலிவரி. 27 மணி நேரத்தில் சேலம் டு மும்பை. இதுலேருந்து லோடு ஏற்றி கையில் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டைம்லேருந்து 27 மணி நேரத்தில் பெங்களூர் போய் மும்பை போயிடணும். 27? அப்படி லேட் ஆயிடுச்சுன்னு என்னங்க சொல்லுவாங்க? லேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன ரீசன் பார்ப்பாங்க. இந்த ரோடு வந்து கரூர் டு கோயம்புத்தூர் ரோடு. கரூர் டு கோயம்புத்தூர் என்எச்சு மாதிரி இருக்குங்க. என்எச்சு என்எச்சு தாங்களா? இந்த ஊர் பேருங்க? இதான் பரமத்தி. கரூர் பரமத்தி. கரூர் பரமத்தி. லெஃப்ட் எடுக்கணும் நம்ம. வண்டி வருதுங்க ஷார்ட்கட்டு. ஓகே ஓகே. நேராக கரூர் போய் நீங்கள் ஊருக்கு போகிறது. கரூர் போய் லெஃப்ட் எடுத்து போகலாம். இங்கேருந்து கரூருக்கு 8 கிலோமீட்டருங்களா? இங்கேருந்து 5 கிலோமீட்டர். இல்லைங்க, அங்கே 10 கிலோமீட்டர் போட்டுருந்துங்க போர்டு. இங்கே இப்போ வண்டி வந்துட்டு இருந்தோம்ல, அந்த இடத்துல 10 கிலோமீட்டர் போட்டிருந்ததுங்க. இல்லை 15 கிலோமீட்டர் வரும். நாங்கள் இதுதான் ரெகுலராக ஓட்டுவோம். 5 கிலோமீட்டர் வரும். அங்கேருந்து அதுக்கப்புறம் வேலூர் வர்றதுக்கு, வேளாங்கண்ணி வர்றதுக்கு 20 கிலோமீட்டர் வரும். ஓகேங்க. அது மொத்தம் சேர்த்து அப்புறம் 40 கிலோமீட்டர் ஆச்சு. இதில் போனோம்னா 20 கிலோமீட்டர் வரும். ஓகே. இப்போ நீங்கள் சிமெண்ட் வண்டி ஓட்டினீங்களா, அதுக்கும் வந்து டபுள் டிரைவருங்களேவா? ஆ, அதுக்கு சிங்கிள். கிளினியர் இல்லைங்களா? கிளினியர்லாம் கிடையாது, ஒரே ஆள் தான். பன்னெண்டு. ஓகே ஓகே. மழையெல்லாம் பரவாயில்லைங்களா? மழை பெய்யுதுன்னு சொன்னாங்களா? பெஞ்சதுல நைட்டு. அது தூரலுங்க ப்ரோ, தருமபுரியில. நான் கேட்டது உங்க ஊர்ல. எங்க ஊர்லயா? உங்க ஊர்ல மழை எல்லாம் பரவாயில்லைங்களான்னு கேக்குறேன். பாலைவன மாதிரி இருக்கலாம். பாலைவன பூமி. ரத்த பூமி அப்படின்ற மாதிரி கலவர பூமி. இல்ல, ரத்த ஆறா ஓடி. அந்த
மாதிரி இங்கே வெறும் க்ரஷர் வண்டியே ஓடிட்டுருக்கோம் ப்ரோ. ப்ரோ ப்ரோ ஸ்லோ ப்ரோ. தாத்தா அப்புறம் பாவம் மோலப்பாளையம் ஸ்பீட் பிரேக் அதிகமாக வருங்க. ஒரே ஒரு ஸ்பீட் பிரேக் தான் இருக்குது இந்த ரோட்டில். அதே இது ஒன்று தான், அது இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க எல்லாம் பாளையம் மாதிரியே இருக்குங்க எல்லாம். அந்த பக்கம் எல்லாம் மரந்தான் வச்சுட்ருக்கேன், வேறு இதுதான் பண்ணுறது இல்லைங்க. என்ன க்ரஷர் ப்ரோ? எல்லாம் இந்த ஜல்லி எம்சாண்டு ஆ இதெல்லாம் க்ரஷர் ஒரு 500 க்ரஷர் பக்கம் இருக்கும். இன்னொரு க்ரஷருங்களா? போகிற வழியில் இருக்கும் பாருங்க கட்டுறோம். இந்த சக்தி கோச்சிலாம் எங்கே ப்ரோ? கரூரில் சக்தி கோச்சில் இந்த ரோடு பார்த்தோம்ல. ஆமாங்க. அதுலேயே ஒரு 6-7 கிலோமீட்டர் போனால் சக்தி கோச்சு. பைபாஸில் இருக்குங்களா? பைபாஸில் ரோட்டோ இருக்கு பாருங்க. எல்லாம் பாலைவனம் பார்க்குற இடம் ஃபுல்லாகவே ஒன்றும் இல்லாமல் இருக்குங்க. இதில் போனால் ஈரோடு 54 கிலோமீட்டர் போகுது. ஈரோடு போதுங்களா? மொயல் ரோடு பார்த்தீங்கன்னா. ஆமாம், அதுலேருந்து லெஃப்ட் எடுக்கணும். மொயல் லெஃப்ட் எடுத்தால் ஒரே ரோடு ஈரோடு. ஓகே ஓகேங்க. அப்புறம் ஹரி டிரைவர் என்ன சொல்ல வரீங்களா உங்களை பற்றி? மீண்டும் தூங்க போகிறேன். மீண்டும்? ஆமாங்க, என்னோட தம்பி இவன் தாங்க. பார்க்குறது காட்டு கருப்பு பண்ணி மாதிரி கருங்குரங்காட்டம். கருங்குரங்கு கேமரா வேலையே தெரியுறாங்க. நைட்டு ஃபுல்லாக ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டினாங்க. ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக 5 கிலோமீட்டர் தான் ஓட்டினாங்க. தூக்கம் வந்துச்சாங்க மேம். வண்டி லோடு வண்டியெலாம் மேலே ஏறி தூங்கிட்டு வரானுங்க. இதாங்க அவன் சொல்ல வர கருத்து. அவன் இன்னொரு முறை சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. சொல்றா நைட்டு ஃபுல்லாக சாப்பாடு ஆகிக்கிறாத ஒழிச்சிட்டான். தொண்டை புறம் போச்சு. ஆமாங்க, இவனை நம்பி எதுவும் லோடு குத்துறாதீங்க சாப்பாட்டான். லோடு கொடுக்க போயிட்டா எப்படிதான் சாப்பாடு? லோடு கொடுக்குறது நான் தான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் இருக்கா? அதாவது என் கூட யாரும் வந்துட போறீங்க, சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டான்னு சொன்னா கூட ஒரு இது இருக்குங்க. எப்படிங்க இவனுக்கு லோடே கொடுக்காதீங்க சாப்பாடு வாங்கி தர மாட்டானு என்னங்க அர்த்தம்? இதுதான் நான் உண்மையாக அப்போவே சொன்னீங்களே கருப்பு மாடு என்னது கருப்பு காட்டு குரங்கு அப்படின்னு பார்த்தீங்களா? அது இவனுக்கு புது புதுசு பேசுறேன் க்ரஷருங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுல்லாக டஸ்ட்டு இருக்க மாட்டேங்குது. க்ரஷர் கழிவு எம்சாண்ட்லேருந்து பீசண்ட்ருண்ணா. பீசண்டா மணலுங்களா? பீசண்டா அதோட ஒன்றும் குவாலிட்டி இதாக இருக்குங்க. அப்படின்னு எம்சாண்ட் வந்து கட்டு விலைக்கு, பீசாண்ட் வந்து பூச்சி விலைக்கு. பூச்சி விலைக்குங்களா? ஆமாம். மேலே பிளாஸ்டரிங் பண்ணுவோம்ல. ஆமாங்க. கட்டி முடிச்சுட்டு க்ரஷரு நைஸாக இங்கே வரேன். க்ரஷரு கரூர் க்ரஷர். இந்த பக்கம்லாம் பார்த்தா பாலைவனம் தாங்க. நம்மளாம் ராஜஸ்தான் போக தேவையில்லைங்க. பஞ்சாப் பஞ்சாப் ராஜஸ்தான்லாம் போக தேவையில்லைங்க பாலைவனத்தை பார்க்குறதுக்கு. கரூர் வந்தாலே போதும் உங்களுக்கு மிக அருகில். பைப் கம்பெனியில் அது இல்லை வந்து லோடு இறக்குறதுக்கு சேல் பண்ணுறது. ஓ பைப் போய்க்கு ப்ரோ. கரூரில் என்ன ப்ரோ ஃபேமஸ்ஸு? சக்தி கோச்சு இந்த பஸ்ஸு தவிர என்ன சொல்லுங்க? பஸ்வாடி, கொசுவலை. கொசு வலைங்களா? கொசு வலை. கொசு வலைனா கொசு வலை தெரியாதுங்களா? கொசு வலைங்களா? அதை கொசு வலை அது தயாரிக்கிறாங்களா? கொசு வலை டெக்ஸ்டைல். டெக்ஸ்டைல் அது திருப்பூருக்கு அடுத்து கருவுங்களா? இது மூணு தான் இங்கே ஃபேமஸ். அவ்வளோதான். இங்கே இருக்கிறவங்களாம் என்னங்க வேலை? இதுதான் பெரிய கிரஸ் இங்கே இருக்குல்ல. பெருசுன்றீங்க, சின்னதாக்கிற மாதிரி தான் தெரியுதுங்க. பார்க்கலாங்க. பக்கம் பார்த்தா பாலைவன பூமி தாங்க சொன்ன மாதிரி. ஏதோ கிரசர் பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். எங்கே மரம் தாங்க இருக்கு. ஆமாங்க, ஏதோ என்ட்ரன்ஸ் கேட்டு மட்டும் ஏதோ நல்லா தெரியுது. ஜேசிபி ஆமாங்க, ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்குங்க. அதாவது வெளியிலேருந்தே பார்த்து எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படி தானேங்க? அதே தான். எதுங்க இதுங்களா?
சின்னதாக தான் இருக்குங்க. ஸ்மார்ட் ட்ராவலிங் விஜே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணா லோடில் சந்திப்போம், நம்மளுக்கு லோடு கிடைக்கும், சொல்லுவோம், வருவோம், பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் நல்லதாக உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல நல்ல ஏரியாவெல்லாம் பார்த்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி பற்றி போடலான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.